ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இனந்தௌட்சினிமா வித் நிகாமே. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கேன். அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ரயான் மூவியோட அப்டேட் தான். ஸோ ரயான் படம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தனுஷ் சார் வந்து அவரோட லைக் டைரக்ஷன்லேயே அவரோட லைக் ஆக்டிங்லேயே வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து 26 ஜூலை, அதாவது நம்ம தனுஷ் சாரோட பர்த்டே அன்னைக்காக வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரயான் படம் பார்த்தீங்கன்னா வந்து தனுஷ் சார் கரியர்லேயே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ரயான் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மொத்தம் ரொம்ப க்யூரியஸாக இருக்குது, அதுக்கேற்ற போல நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்கல்ல. ஸோ ரயான் படம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்சார் போர்டு கிட்ட போயிருக்கு. ஸோ சென்சார் வெரிஃபிகேஷனுக்காக இப்போது ஒரு சூப்பரான அப்டேட்டோட வந்திருக்கு. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ரயான் படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. என்னடா அது ரயான் படம் லைக் அவங்க ஒரு பேஸ் பண்ண ஒரு நல்ல படம் தான் சொன்னேன், அதுக்கு ஏன் ஏ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ படத்துக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அது வந்து லைக் நியூடிட்டி, லைக் வயலன்ஸ், அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இந்த படத்துக்கு ஏன் ஏ கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி, கோரினா ஒன்றுமே கிடையாது, ரத்த காட்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரயான் படத்தில் வந்து அந்த லைக் அந்த போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா லைக் அந்த தனுஷர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கொஞ்சம் பிளடி அந்த லைக் அந்த ரத்த காட்சி மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அதை கெஸ் பண்ணியிருப்போம். அதுக்கேற்ற போல பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மெஜாரிட்டி வந்து ரத்த காட்சிகள் தான் இருக்கான். ஸோ அதனால் அப்படி தான் சென்சார் போர்டு பார்த்தீங்கன்னா ஏ கண்டென்ட் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், இது வந்து ரொம்ப வயலேட்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன்ஸ் என்னடா இது இப்படின்னு ஏ கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து சென்சார் போர்டு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்க நிறைய அந்த வயலேஷன் சீன்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ரத்த காட்சிகள் ஆன் ஏ கண்டென்ட் பேஸ்ட் அந்த சீன்ஸ்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நாங்களுக்கு வந்து யூஏ கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஏன்னா வந்து லைக் அந்த லைக் ஏ கொஞ்சம் மீடியம்னு வச்சுக்கலாமே, ரொம்ப ஏவும் கிடையாது, ரொம்ப நார்மலும் கிடையாது, ஒரு மீடியமான லெவலில் இருக்கும் யூஏ சர்டிஃபிகேட்டு. ஸோ அந்த சர்டிஃபிகேட் நான் கொடுக்குறோம், நீங்கள் கட் பண்ணால் நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பட் ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கலாநிதி மரன் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் அந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ கலாநிதி மரன் என்ன சொல்கிறாருன்னா நான் கட் பண்ணலாம் தேவையில்லை, இந்த படம் சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள் போதும், ஏ கண்டென்ட்டாக இருந்தால் ஏ சர்டிஃபிகேட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை கிடையாது, கண்டென்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் ஏ சர்டிஃபிகேட்டாக கொடுங்க, என்ன சர்டிஃபிகேட்டாக கொடுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நாங்கள் கட் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு ஏ சர்டிஃபிகேட்டே வந்து கலாநிதி மரன் ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் சார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஏ சர்டிஃபிகேட் வந்து ரிலீஸ் பண்ண போதுன்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து வேறு என்ன அப்டேட் பண்ண போகிறாங்க, தனுஷ் சார் என்ன மாதிரி பண்ண போகிறாங்க, அண்ட் ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரயான் படம் எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சூப்பர் அப்டேட் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரணும்னா என்ன பண்ணணும், என்ன நடத்தினோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.